இது ஒரு சிம்பிளான ஹேர் க்ரோத் ஆயில். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் கோகனட் ஆயில், ஊரில் ஆட்டின் எண்ணெய் வாங்கிட்டு வந்தது, தேங்காய் எண்ணெய். அளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, இந்த பாட்டிலில் ஒரு முக்கா அளவுக்கு நம்ம வந்து கோகனட் ஆயில் எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வேம்பாளம் பட்டை, வேம்பாளம் பட்டைன்னு சொல்லிட்டு இங்கே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இது எதுவும் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு வச்சா போதும். ஸோ இந்த வேம்பாளம் பட்டை 100 கிராம் வந்து 100 ரூபாய் சொன்னாங்க, நான் 50 கிராம் வாங்கியிருக்கேன் இந்த எண்ணெய்க்கு. அதுக்கப்புறம் ஜாதி மாசி வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜட்டாமாசி ரூட்டு இங்கிலீஷில். ஸோ இது வந்துட்டு இதுவும் அப்படியே எண்ணெயில் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இந்த கண்டென்ட்ஸ்லாம் இந்த எண்ணெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 2 டேஸ் வச்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா முடி வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜடாமாசி ரூட் 30 ரூபி. இந்த வேம்பாளம் பட்டை இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் 50 ரூபாய், ஸோ 80 ரூபி. கோகனட் ஆயில் கொஞ்சம் எடுத்துருக்கேன், தேங்காய் எண்ணெய். இப்போ இதெல்லாம் ஜஸ்ட் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூட்டு போட்டாச்சு, ஜாதி மாசி ரூட்டு போட்டாச்சு. இப்போ வேம்பாளம் பட்டை, இதில் நான் இத்தனையும் போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போட போகிறேன். இது ஒரு 2 நாள் இந்த மாதிரி வைங்க, நாளைக்கு காத்தாலேயே அதோடய கலர் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், ஒரு வயலட் கலரில் ஆகும் என்ன. நான் நாளைக்கு காத்தால காமிக்கிறேன். இதில் ஒரு 50 கிராமில் ஒரு 25 கிராம் வேம்பாளம் பட்டை போட்டுக்கிறேன்.